வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். இலங்கை ஜாழ் மாவட்டம் யாழ் மாவட்ட விவசாய பயிற்சி திணைக்களத்திற்கு முன்புறமாகத்தான் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக இந்த விவசாய பயிற்சி திணைக்களத்தின் உள்ளே தான் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். தற்பொழுது இயற்கை விவசாயம் அருகி செயற்கை விவசாயம்தான் அதிகளவில் மக்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது செயற்கை வளமாக்கிகள், செயற்கை உரங்கள் இவற்றைத்தான் அதிகளவில் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதன் மூலமாக உணவு நஞ்சூட்டப்படுகின்றது என்று தான் கூற வேண்டும். ரசாயன பாவனையின் மூலமாக சிறிது சிறிதாக உணவிலே விஷம் சேர்க்கப்படுகின்றது. இவை உடலுக்கு கேடு விளைவிப்பன. எனவே இந்த செயற்கை விவசாயத்தை விட்டு இயற்கை விவசாயத்தினை மக்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த விவசாய பயிற்சி திணைக்களத்தின் உள்ளே சேதன வளமாக்கிகள் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த சேதன வளமாக்கிகள் பகுதியின் உள்ளே தான் இன்றைய நிகழ்ச்சிக்காக உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். இவற்றையெல்லாம் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக உங்களுக்கு காண்பிக்க தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். இயற்கை விவசாயம் அல்லது இயற்கை வேளாண்மை என்பது செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள், உயிரெதிரி கொண்ட எச்சங்கள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் மற்றும் மனித சாக்கடை கழிவுகள் ஆகியவற்றை குறைவாக பயன்படுத்தி அல்லது முற்றிலுமாக தவிர்த்து பயிர்ச்சுழற்சி, பசுந்தாள் உரம், மக்கிய இயற்கை உரம், இயற்கை கிருமிநாசினிகள் போன்ற முறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வேளாண்மை முறையாகும். இப்படியான விவசாயத்தினை பரிசோதித்து அவற்றினை மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதோடு தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கும் இதனை பற்றி விழிப்புணர்வினை ஏற்படுத்தி இயற்கை விவசாயத்தினை செய்ய தூண்டுகின்ற தொழிலினை இத்திணைக்களத்தைச் சேர்ந்தோர் மேற்கொள்கின்றார்கள். அப்படி இயற்கையான முறையிலே செழித்து வளர்ந்து பயன் கொடுக்கும் செடிகொடிகளையே நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். உழவனின் நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற மண்புழுவினை கொண்டு இந்த சேதன வளமாக்கி பகுதியிலே மண்புழு திரவம் என்ற திரவ வளமாக்கி தயாரிக்கப்படுகின்றது. அது எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். விவசாய போதனாசிரியர் கஜப்பிரியாவிடம் நாங்கள் இந்த மண்புழு திரவம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் கூறுங்கள், இந்த மண்புழு திரவத்தை எவ்வாறு செய்வீர்கள்? இது வந்து என்னென்னா, நாங்கள் 100 லிட்டர் பெரல் எடுப்போம். நூறு லிட்டர் பெரலில் செய்தால் கணக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து முதல் 15 சென்டிமீட்டர் அளவுடைய கல், பெரிய கல் முதல்ல அதை வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு போடுவோம். அதுக்கு மேலே பெருமணல் மண் எடுத்து 15 சென்டிமீட்டருக்கு போட்டு, அதுக்கு மேலே அந்த வளமான மண் வந்து மேல் மண் தான், அப்போ அந்த மேல் மண் எடுத்து 10 சென்டிமீட்டருக்கு போடுவோம். அதுக்கு மேலே இந்த நூறு லிட்டருக்குரிய பெரலுக்குரியண்டா ஒரு 100 லிருந்து 180 மண்புழு தேவைப்படும். உயிருள்ள மண்புழு தானே? ஓ, உயிருள்ள மண்புழு. மண்புழு நீங்கள் இப்போ பிடிக்கிறதுண்டா வளமான மண்ணுக்க இருக்கும். இல்லைண்டா அதில் கொண்டு சாணியை கரை சூத்தி விட்டீங்கன்னா அந்த மண்புழு வந்து மேலே வருவினம். அடுத்த நாள் பிடி எடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்து அதுக்கு மே அதை போட்டுட்டு அதுக்கு மேலே 2.5 சென்டிமீட்டருக்கு பச்சை சாணியை போட்டுட்டு அதுக்கு மேலே காஞ்ச புல் உக்கின சரு ஏதாவது போட்டு மூடி விடுறோம். மூடி விட்டால் இந்த மண்புழு வந்து என்ன செய்யமாட்டா, இதில் எல்லாம் அரித்து உக்க பண்ணி அதோட நாங்கள் தண்ணி தெளித்து விடுவோம். கூட ஒவ்வொரு நாளும் காலமேல பார்த்து 20 நாள் பார்த்து தண்ணி தெளித்து கொண்டுருவோம். எவ்வளவு நாட்கள் இதனை இப்படி செய்ய வேண்டும்? வந்து 1 மாதம் 32-35 நாளில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த திரவம் வந்து இது வந்து பயிருக்கு வந்து நேரடியாக இலக்கி விசுறது. அதை 32 நாட்கள் வந்ததுக்கு பிறகு எப்படி அதை எடுக்கிறது? அடியில் வந்து இந்த தண்ணி நாங்கள் எடுக்கிற ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அதனால் அதில் இந்த நியூட்ரிஷன் எல்லாம் வடிஞ்சு வந்து அடியில் தான் நிற்கும். இந்த பெரும் கல் போட்டோம், அந்த கல்லுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வந்து அதுலேருந்து இது தெப்ப திறந்த மண்ணை, இந்த இதை திறந்த மண்ணை மண்புழு திரவம் வேறும். அதை எடுத்து இப்போ நாங்கள் 1 லிட்டர் எடுத்தால் 10 லிட்டர் 1:10 என்ற அளவில் தண்ணியை கலந்துட்டு காலமே அல்லது மாலை காலை அல்லது மாலை வேளையில் இலைகளுக்கு வடிவாக இலையில் பிடிக்கக்கூடிய மாதிரி விசுறவேன். இதன் மூலமாக என்ன நன்மை பயிர்களுக்கு? இது வந்து உண்மையான ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் பசுலையே போட்டோம்னா அது வந்து பயிரில் இதுன்றது சுவர்றதுக்கு கன நாள் எடுக்கும். இது வந்து ஒரு உடனடி உடனடி தீர்வு. இப்போ ஆக்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான் இது நாங்கள் பாவிக்கிறது. உடனடி தீர்வு கிடைக்கும். அப்படின்னா இந்த திரவம் ஒரு சின்ன செடிக்கு எவ்வளவு காலத்தில் தெளிக்க வேணும்?
மேலாம் ஒரு கிலோ இடைவெளியில் விசிறி கொண்டிருக்கலாம். இது என்னென்னா நாங்கள் இப்போ சேதன முறையில் பைசேக யூரியா அந்த ஒரு கெமிக்கல் ஒன்றும் பாவிக்க போகிறது இல்லை. அப்போ இது வந்து ஒரு கிலோ இடைவெளியில் விசிறி கொண்டிருந்தால் பயிர் நல்ல செழிப்பாக நல்ல விளைச்சல் பெறக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு தடவைகள் தெளிக்க வேண்டும்? ஒரு பயிர் நட்டதுலேருந்து ஒவ்வொரு பயிருக்கு ஒவ்வொரு வயது இருக்குது. கூட மூன்று மாதம் ஆறு மாதம்ன்ட்டு இருக்கும். அந்த ஹாவஸ்டிங் முடியும் வரைக்கும் பாவிச்சோன்ட்டு இருக்கலாம். சரி, இது இப்போ நீங்கள் இதெல்லாம் இது இவற்றை செய்வீர்கள், இவை விவசாயிகள் மத்தியில் எப்படி சென்றடையும்? விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் இங்கே மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் பயிற்சி வகுப்பு வழங்குகிறோம். நாங்கள் ஒவ்வொரு விவசாய போதன ஆசிரியர் பிரிவிலேருந்து எங்களோட விவசாய போதன ஆசிரியர்கள் ஃபார்மஸ் விவசாயிகளை தெரிவு செய்து இங்கே அனுப்புவினா நாங்கள் அவைக்குது செய்கை முறையில் விளங்கப்படுத்தி செய்து எல்லாம் காட்டி விடுறது. அதை விட நாங்கள் இதை செய்து எங்களோட விற்பனை பகுதியில் விலைக்கு விற்கிறோம். அவை அப்படியே உடனே நேரம் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இவ்வளவு நேரமும் எங்களுடன் உரையாடியமைக்காகவும் இந்த செய்முறையை பற்றி விளக்கமாக எங்களுக்கு தெரிவித்தமைக்காகவும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த மண்புழு திரவத்திலே அமிலகாரத்தன்மை, கரைந்துள்ள ஆக்சிஜன், குளோரைட், சல்பேட் உப்புக்கள், பொஸ்பேட்டுக்கள், பொட்டாசியம், சோடியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கும். எனவே இவற்றை செடிகளுக்கு தெளிப்பதன் மூலம் நல்ல பயனை பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல மண்புழு வளமாக்கிகள் அதாவது மண்புழு உரத்தினையும் தயாரிக்க முடியும். அதே பொருட்களை தொட்டிக்குள்ளே நிரப்பி தொட்டியை நேரடி சூரிய வெளிச்சம் படாது பாதுகாத்து பெறப்படும் மண்புழு உரத்தில் கரிமம், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, சோடியம், கல்சியம், மெக்னீசியம், தாமிரச்சத்து, இரும்புச்சத்து, துத்தநாகச்சத்து, கந்தகச்சத்து உள்ளிட்ட சத்துக்கள் நிரம்பியிருக்கும். இரசாயன வளமாக்கிகளை பயன்படுத்தாது இப்படியான இயற்கை வளமாக்கிகளை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையான நல்ல காய்கறி பழங்களை பெற முடியும். இந்த மண்புழு உரத்தை கொண்டு மண்புழு தேநீரையும் தயாரிக்கலாம். அதுவும் மண்புழு திரவம் போல செடிகளுக்கு தெளித்து பயன்படுத்தக்கூடியது. இந்த பகுதியினை பாருங்கள், இங்கே நிலத்தில் எந்த தாவரங்களும் வைக்கப்படவில்லை. சாடிகள் போன்றவற்றிலே தான் இங்கே தாவரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நிலப்பற்றாக்குறை உள்ள இடங்களில், அதாவது நகரமயமாக்கப்பட்ட இடங்களிலே விவசாயத்தினையோ அல்லது ஏதாவது ஒரு பயிற்சிகையினையோ அல்லது ஒரு செடி வளர்ப்பினையோ மேற்கொள்ள வேண்டுமென்றால் இப்படியான முறைகளை பயன்படுத்தலாம். இவற்றை பற்றி நாம் இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் பகுதியினூடாக உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றோம். இப்பொழுது இந்த இடத்தில் வைத்து இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து.